சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வணக்க மக்களே, திரும்ப உங்களை சந்திச்சில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிலங்காவில் வந்து இருக்கும். சிலங்காவில் வந்து இப்போ லாக்டவுன் வந்து நீக்கப்பட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு கண்டிஷனோடு தான் லாக்டவுன் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாகாணங்களுக்கு இடையிலான லாக்டவுன் வந்து இன்னும் நீக்கப்படல. பயண கட்டுப்பாடோடு தான் இப்போ சிலங்காவில் வந்து லாக்டவுன் நீக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இலங்கை தொன்பொருள் ஆராய்ச்சி நிலையத்தால் இந்த இடத்த வந்து பாதுகாக்கப்பட்ட இடமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் 1934 அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா வில்கம் விகாரை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம போய் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி விட்டுருங்க. வீடியோவை முழுமையாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள் சமிந்த, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சமிந்த. ஸோ பாருங்கள் மக்களே, இந்த ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வவுனியா டு திரிங்கோமல்லி மெயின் ரோடு. இப்போ இந்த ரோட்டோட ரெண்டு பக்கத்துலேயும் பாருங்கள் ரொம்ப பெரிய ஒரு தூண் போட்டு, அழகான தூண் போட்டு வச்சுருக்காங்க. அந்த தூண் வந்து எது அடையாளத்தை காட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்கம் விஹாரைக்கு போகிறதுக்கான வழியை காட்டுறதுக்கு தான் முன்னுக்கு வந்து அந்த மெயின் ரோடில் அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம வந்து அந்த ரோடால் அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்டா அந்த ஒரு நேரான ஒரு ரோடு தான். ஸோ நம்ம வந்து எங்கேயுமே திரும்ப வேண்டிய அவசியமெல்லாம் வராது, நம்ம நேராகவே போனோம்டா. கடைசி முடிவு வந்து அந்த பழைய வில்கம் விஹார் தான். இப்போ நீங்கள் முன்னுக்கு பார்த்தது வந்து புதுசாக கட்டின இன்னொரு விகாரம் உண்டு. இப்போ நாம் போய்கிட்டு இருக்கிறது வந்து அந்த பழைய வில்கம் விகாரம் தான் நம்ம இப்போ வந்து பார்க்குறதுக்காக இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நாங்கள் அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோம் போல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து பார்க்கிங் இருக்குது. நாங்கள் போய் பைக்கை அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இறங்கி போய் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் வந்து முன்னுக்கு பைக்கை வச்சிட்டோம். பைக்கை வச்சுட்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிறோம். இதுதான் வில்கம் விஹாரை. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளுக்கு போயிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பெக் கேமராவில் மாற்றி முன்னுக்கு எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று சரிஞ்சு விழுந்துருக்கு. அது வந்து அடித்த மழை காற்றுலாம் காரணமாக உடஞ்சி விழுந்துருக்கும். எவ்வளோ பெரிய மரம்னு சொல்லி பாருங்கள். மரத்தோட ஒரு கிளை இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னுக்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டணும். இதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு அறிவிப்பு பலகைகள் ஒன்று போட்டிருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், சரி. இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் மக்களே, நாங்கள் வந்து உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் அந்த வாசல். இப்போ நாங்கள் வாசல்களால் போகும்போது கீழே பாருங்கள் படிக்கட்டில் சந்திரவட்ட கல் மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த சந்திரவட்ட கல் மாதிரியே எல்லா விகாரைகளுமே இதை வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. அது வந்து இந்த விகாரைகளிலே எல்லா இடத்துலையுமே அது வந்து ஒரு பொதுவான விஷயம். ஸோ இந்த அமைப்பு வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கலாம். அன்றாபுரத்தில் இருக்க விகாரைகளையும் சரி, புலனூரில் இருக்க எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இதை பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம பாதணியரை வந்து கழட்டி வச்சுட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நாங்கள் வந்து உள்ளுக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 மணி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ வெயில் அடிச்சுக்கிட்டுனால செம வெயிலாக இருக்குது. இப்போ மழை காலத்தில் வந்து வெயில் அடிக்கும்போது சரியான வெயிலாக இருக்கும். ஸோ அப்படி தான் இப்போ இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இப்போ மிச்ச விஷயத்தெல்லாம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உண்மையில் ஒரு பெரிய ஒரு இடம் தான். நிறைய மரங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு அமைப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க மெயினான அந்த புத்தர் சிலை, அந்த நிற்கிற புத்தர் சிலை. இப்போ வந்து நம்ம பின்பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து முன்பக்கமாக போய் அதை நம்ம பார்க்கலாம். மற்றது அங்கால் பார்த்தீங்கன்னா இங்கால பக்கமும் நிறைய கட்டிடங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்க இந்த பக்கம் இருக்க ஒரு அமைப்பை வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். அது நமக்குள்ளே நம்ம வந்து இந்த கட்டிடம் வந்து என்னத்தில் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து அங்கால இருக்க பிரதான புத்தர் சிலை இருக்க அந்த பகுதிக்கு நம்ம போய் பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா வந்து நம்ம எல்லா இடத்துக்குமே போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மக்களே. ஸோ இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது எப்படியும் நீங்கள் ஒரு அன்றாபுர ராஜ்யத்துக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே மரங்கள், பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. ரொம்பவும் ஒரு இனலான ஒரு இடமாக தான் இருக்குது. இது வந்து ஒரு காட்டு பிரதேசத்துக்குள்ளே தான் இது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதாவது கன்னியா காடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கன்னியா சைடில் இருக்க அந்த ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க இந்த இடத்துல தான் வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு. சதுர சதுரமாக வந்து வடியாக பார்த்தீங்கன்னா வடியாக வெட்டி ரொம்ப ஒரு அழகாக வந்து இதை செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து இலங்கை தொல்பொருள் பாதுகாப்பு மையத்தால் வந்து இதை வந்து பாதுகாக்கப்பட்ட இடமாக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ யாருமே பக்கத்தில் இல்லை தான்,
இருந்தாலும் ஏன் மாஸ்க் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியலை. சரி, இதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே போய் பார்க்க போகிறோம். அந்த பெரிய அந்த புத்தர் சிலையும் நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். சரி, இப்போ நாம் இந்த விகாரையோட வரலாறை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த விகாரை வந்து எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு முன் 300களில் கட்டப்பட்டிருக்கு. அதாவது தேவ நம்பிய திச காலத்தில் வந்து இந்த விகாரை வந்து கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த விகாரையை வந்து 2 மக்கோ, அப்புறம் 1 பராக்கிரமபாகு, அப்புறம் 1 விஜயபாகு ஆகிய மன்னர்களால் வந்து இந்த விகாரையை வந்து பழுது பார்க்கப்பட்டதாக வந்து விக்கிபீடியாவில் வந்து சொல்லியிருக்கு. இப்போ நான் வந்து 1 விஜயபாகு மன்னரோட ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு காட்டலை. என்னென்னா ஃபோட்டோ வந்து நம்மக்கிட்ட கிடைக்கல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற இடத்துக்கு போய் பார்க்கும்போது மேலும் ஒரு சில வரலாறு வந்து விக்கிபீடியாவில் இருக்க சொல்லப்பட்டிருக்க ஒரு சில வரலாறுகளை வந்து நம்ம மேலும் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் இப்போ முழுசாக பாருங்கள் மக்களே. எல்லாமே பார்த்தீங்கனாலே பெரிய பெரிய கற்களை தான் இதை வந்து நிலத்தில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து வெறுங்காலில் தான் அந்த இடத்துல வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ நிற்கே இல்லாது அந்தளவுக்கு வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்கு. வெயில் சூடு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னுக்கு பாருங்கள், முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு நீர் தொட்டி மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க மக்களே. இந்த பக்கத்தில் வந்து பாருங்கள் மக்களே, இந்த பக்கத்துலேயும் ஒரு முழுமையான ஒரு பெரிய ஒரு கருங்கல் பாறை, ஒரு முழுமையான ஒரு பெரிய ஒரு கருங்கல் பாறையை வந்து எந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளவுக்கு ஸ்மூத்தாக, அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்பவே அழகாக நம்ம இப்போ வச்சு நம்ம கட்டக்கூடிய மாதிரி தான். இப்போ முதலே வந்து ஒரு முழுமையான ஒரு பெரிய ஒரு கருங்கல் பாறையை வந்து இந்த அளவுக்கு அழகாக வந்து ஒரு நீர் தொட்டியாக வந்து மாற்றி செஞ்சுருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இது கீழே இருக்க இந்த கல்லெல்லாம் பாருங்கள், இதுவும் வந்து எல்லாமே ஒரு ஒரு பெரிய பெரிய ஒரு பாறைகளை தான் எடுத்து எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஜானிகளை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்து கட்டியிருக்கலாம். இந்த பெரிய பாறைகளை வந்து கொண்டு வர்றதுக்கும் அப்படி ஜானிகள் தான் உதவியாக இருந்திருக்கும். செடிக்கோரை வந்து நம்ம அங்கே போய் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் மக்களே, முன்னுக்கு வந்து 3 கல்வெட்டு வச்சிருக்கு. ஸோ இந்த கல்வெட்டில் வந்து சிங்கள எழுத்துல எழுதி இருக்கான்னு தெரியல. ஆனால் இந்த கல்வெட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் எப்படி போட்டிருக்குந்தா, இந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா வில்கம விகாரையோட வருவாய் பற்றியான தகவல்கள் தான் இந்த கல்வெட்டில் வந்து போட்டிருக்கதா சொல்லியிருக்கு. ஸோ அந்த விக்கிபீடியாவோட லிங்கையே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் போய் இன்னும் தெளிவான டீட்டெயில்ஸை வந்து இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளவாறு இருக்கும். சரி, பார்த்தீங்க மக்களே, இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த புத்தர் சிலையை பக்கத்தில் போய் நம்ம போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம போய் பக்கத்தில் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வரலாறுகளை நம்ம பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு பின் 993 பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து படையெடுத்திருக்காங்க. ஸோ அப்படி சோழர்கள் படையெடுத்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா விகாரைகளும் வந்து அழிச்சிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வில்கம் விகாரம் மட்டும் அது உயிர் தப்பியிருக்கு. இந்த வில்கம் விகாரம் மட்டும் எந்த ஒரு சேதமும் ஏற்படலை. அது மட்டும் இல்லாமல் அந்த சோழர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களோட கட்டமைப்புகளை வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அவங்க வந்து இந்த இடத்த வந்து அவங்களுக்கு சொந்தமான இடமா மாற்றி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்து அவங்க ஒரு பேரும் சூட்டியிருந்தாங்க. அது என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ பெரும் பள்ளி என்று அவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து பேர் சூட்டியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து இந்த வரலாறுகளை வந்து விக்கிபீடியாவில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் மக்களே, முன்னுக்கு வந்து அந்த நின்ற நிலையில் இருக்க அந்த புத்தர் சிலை வந்து இருக்குது. நம்ம வந்து ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்கல, பார்க்க ஏழுமான்னு தெரியல. அதுக்கு முன்னுக்கு அங்கெல்லாம் வந்து சில பிக்குமார்கள்லாம் இருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் போய் எடுக்க ஏழுமான்னு தெரியல. இப்போ நான் வந்து பக்கத்தில் போகலை, நம்ம இதுலேருந்து நம்ம அந்த சிலையை வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள் மக்களே, இது வந்து ஒரு முழுமையான ஒரு பெரிய ஒரு கருங்கல் பாறையை ஒன்று எடுத்து அவங்க வந்து அவங்களோட சிற்பக்கலையை கட்டிடக்கலையை வந்து நிரூபிக்கிற விதமாக பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு நீர் தொட்டி அளவுக்கு வழியாக செதுக்கி செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட உழைப்பு எப்படி இருக்கும், அவங்களோட கட்டுமான பணியோட திறன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த பக்கத்தில் போய் நம்ம பார்க்கலாம்.
வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்த பாருங்க, இதில் என்ன இறந்துருக்குன்னு சொல்லி நம்மளால் யோசிக்க முடியலை. இந்த இடமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பள்ளமாகவும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி தெரியலை. இது ஒரு விகாரையினால் தியானம் பண்ணுற இடமாகவும் இருக்கலாம், அவங்க புத்த பிக்குகள் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு சில இடமாகவும் இந்த இடம் வந்து இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே மற்ற இடத்துக்கு போய் பார்க்கலாம். ஸோ அங்கால பக்கம் வந்து எந்த மாதிரி இருக்குது, இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருக்க மற்ற இடங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து முன்னுக்கு இருக்க அந்த ஒரு பகுதிக்கு நம்ம போய் பார்க்க போகிறோம். அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம நேரடியாக அந்த இடத்துக்கு போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்கள், இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே ஒரு காட்டு பகுதிக்குள்ளே தான் அந்த இடம் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இயற்கை குருவிகளோட சத்தம், சின்ன சின்ன பூச்சிகளோட சத்தமும் கேட்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடமாக தான் இருக்குது, எந்த ஒரு வாகனங்களோட சத்தமும் அப்படி எதுவுமே இல்லை. ஸோ அப்படி வந்து முதல் வந்து இருக்கும்போது இந்த இடம் வந்து ஒரு தியானம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக தான் இருந்திருக்க வாய்ப்புகள் வந்து ரொம்ப இருக்குது. ஸோ இப்போ நம்ம இருக்கும்போது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பின்னுக்கு கத்துற அந்த சின்ன சின்ன பூச்சி குருவிகளோட சவுண்ட் தான் கேட்குது, மற்றபடி வேறு எந்த ஒரு வாகனத்துக்கிற சவுண்டு கூட இப்போ நம்ம கேட்கலை. ஸோ அப்படி தான் வந்து முதலும் இருந்திருக்கும், இந்த இடம் வந்து பிக்கு மார்க்காக ஓய்வெடுக்கக்கூடிய இடமாக தான் இருந்திருக்கும். நம்ம வந்து அங்கே போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க. ஸோ பாருங்கள் மக்களே, இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பாம்பு, அதாவது நாகப்பாம்போட அமைப்பு மாதிரி இதில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த விகாரையில் வந்து இப்படி நாகப்பாம்போட அமைப்பு வந்து இருக்கிறது வந்து ரொம்ப குறைவு. அதாவது தமிழ் மன்னர்களோட ஆட்சி காலத்தில் இருக்க அந்த இடத்துக்கள் தான் பார்த்திங்கன்னா காவலுக்கு இந்த நாக தெய்வங்கள் அப்படி அதுகளை வந்து காவலுக்காக வைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சோழர்கள் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது அவங்க ஒருவேளை இதை வந்து நிர்மாணிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை இது நாகக்கல் அந்த இதாகவே இல்லாமலும் இருக்கலாம். இதுன்னு பார்த்தா இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு நாகத்தை நாகம் வடிவமாக தான் இருக்குது. இந்த வடிவம் பார்க்கும்போது நீங்கள் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது, ஒரு வேளை இது வந்து அந்த கல்லாகவும் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வரலாறும் விக்கிப்பீடியாலையும் போட்டுருந்துச்சு, இந்த இடத்துல வந்து சோழர்கள் வந்து இருந்ததாகவும் அவங்க வந்து இந்த இடத்த வந்து அவங்களோட இடமாக மாற்றி அமைச்சு ராஜராஜ பெரும்பள்ளின்னு சொல்லி பேர் மாற்றி இந்த இடத்துல வந்து அவங்க இருந்ததாக சொல்லி விக்கிப்பீடியாவில் போட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து நான் வந்து இதை அப்படி நான் சொல்கிறேன், என்னோடய பார்வைக்கும் அப்படி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுன்னு சொல்லி நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு விகாரை ஒன்று செஞ்சுருக்காங்க. இது வந்து இப்போ ஃபுல்லாக எல்லாம் அழிவடைஞ்சி இப்போ மிச்சமாக இருக்குது, ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் இருக்குது. இதை வந்து நம்ம மேலே ஏறி நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க. இப்போ வந்து நம்ம அந்த பகுதியையும் போய் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம வந்து இப்போ தான் முன்னுக்கு இருக்க எல்லா பகுதியுமே பார்த்துட்டோம், பார்த்துட்டு தான் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இதுதான் இதுவும் இனி அந்த பக்கத்தில் இருக்க பாருங்கள், அங்கே தெரியும் பாருங்கள். ஸோ பாருங்கள், இனி பார்க்க வேண்டிய இடம் வந்து அதுதான். ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ வந்து முன்னுக்கு பாருங்கள், இது வந்து இதுவும் ஒரு பெரிய ஒரு கருங்கல் பாறை தான். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இங்கே வர மக்கள் எல்லாருமே இந்த இதை வழிபடும் போது இந்த இடத்துல தான் வந்து எல்லாருமே அவங்களோட பூ மாலைகள் மற்ற எல்லாத்தையுமே இந்த இடத்துல வச்சு தான் அவங்க வந்து வழிபடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே வந்து இந்த விகாரையை ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இந்த விகாரை பார்க்கும்போது ஓரளவு பெரிய ஒரு விகாரையாக தான் இருந்திருக்கும், அந்த டைமில் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். திருவண்ணாமலையில் மக்களே, நீங்கள் வந்து திருவண்ணாமலையில் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸாக தான் இருக்கும். அந்த நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. திருவண்ணாமலையில் இருக்க நிறைய நல்ல இடங்கள்லாம் இருக்குது, அந்த இடத்துலலாம் நம்ம பார்த்துட்டு நம்ம வெளிமாட்டத்துக்கு போகலாம். ஸோ இந்த பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு படி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, அங்கெல்லாம் இந்த இடத்த விட்டு வெளியேறுற அமைப்பு போல். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம். அதுவும் ஒரு படி தான், அதாவது இந்த விகாரைக்கு உள் நுழையிற படியாக இருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய வடிவான அலங்கார அமைப்புகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் அங்கே போய் தான் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. சரி இப்போ வாங்க நம்ம போய் அந்த இடத்தையும் நம்ம போய் பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் மக்களே, நாங்கள் வந்து மற்ற படிக்கட்டில் வந்துட்டோம். ஸோ இந்த படிக்கட்டில் பாருங்கள், ஹொரோக்களோட ஒரு அமைப்பு ஒன்றதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த படிக்கட்டு தான், இந்த வாசல் தான் இந்த விகாரைக்கு வர ஒரு மெயினான ஒரு வாசலாக வந்து முதல் இருந்திருக்க வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ண மறக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் மக்களே, அங்கே சைட்டில் இருக்க இந்த விகாரையோட மதில் சுவர் எல்லாத்தையுமே பாருங்கள். அந்த ஒரு சில இடத்துகளில் மாத்திரம்தான் இந்த மதில் சுவர் வந்து உடைஞ்சிருக்கு. மற்ற பக்கத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மதில் சுவர் இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த வில்கம் விகாரை வந்து ஃபுல்லாகலாம் சுற்றி காட்டியிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வில்கம விகாரை பற்றி இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட மனசில் தோன்றதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் மிஸ்டர் சமிந்தர். பாய்.